எல்லாருக்கும் வணக்கம் ப்ரோ. இது முக்கிய குறிப்பு, ஞாபகமாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 27 அக்டோபர் அதனோட ஷேர் மார்க்கெட்டினுடைய டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மௌன அலை. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ் பார்ப்போம். ஸோ டாப் 5 ஸ்டாக் ஆஃப் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா கெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்த மாதிரியே கோடெக் பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கெயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டர் இந்தியா, ஏசியன் பெயிண்ட், ஸ்ரீ சிமெண்ட் அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 கெய்னர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருந்திருக்காங்க. ஸோ நேற்றும் பார்த்தோம் கோடெக் பேங்க். ஸோ இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், நல்ல ஒரு மூவிங் இருக்குது, இதனுடைய வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி ப்ராப்ளம் வராது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம டாப் லூசர்ஸ் பார்ப்போம். ஸோ டாப் லூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு HDFC பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் டவுனில் இருந்திருக்காங்க. ஸோ TCS அண்ட் ONGC இன்ஃபில வந்து அண்டு விப்ரோ, அதாவது ஐடி செக்டர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டவுனில் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோவில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபில வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஓவரால் ஹையே வந்து பார்த்தீங்கன்னா 1187. ஸோ 100 ருபீஸ் கம்மியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுமாதிரி TCS, HDFC வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்காங்க HDFC. ஸோ டாப் லூஸ்ன்னு சொல்லக்குள்ள ஸோ உங்களுக்கு கம்மி ரேட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங், ஸோ லிக்விடிட்டி ப்ராப்ளம் வராது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டைமாக இருக்கும் ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருந்திருக்கு அது பார்ப்போம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா 50 ஷேர்ஸினுடைய மூமெண்ட்டை பொறுத்து இதனுடைய மீன்ஸ் அதனுடைய வெயிட்டேஜை பொறுத்து இதனுடைய மூமெண்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1.03% வந்து பார்த்தீங்கன்னா அப்பாக இருக்குது, அதாவது 121 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாக இருக்குது. ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 807 ஆகும், ஹை வந்து பார்த்தீங்கன்னா 899 அண்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா 11723 வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 32 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் மீன்ஸ் ஹையாகவும், 18 வந்து பார்த்திங்கன்னா லோவாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 50 ஷேர்ஸினுடைய லோயர் அண்டு கெய்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் ரிசல்ட் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிப்போன் லைஃப் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் KPR அண்ட் கிரிட்டி அண்ட் பாரதி ஏர்டெல் வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்களுடைய குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்த்துட்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகிறீங்க, இப்போ தான் உள்ளே வர ஆசைப்பட்றீங்கன்னா ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஷேர் மார்க்கெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்குறதுக்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஷேர்ஸ் வந்து பை அண்ட் செல் பண்ணுறது, அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் ஒரு லிங்க்கு, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மெனு தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு மெனு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்னுடைய அதில் ஷேர் மார்க்கெட்னு ஒரு வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன், அதில் ப்ளஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் வீடியோஸ் என்னுடைய
உங்களுக்கு லிஸ்ட்டு வந்துடும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட வீடியோ பார்த்து கூட ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் அபோட்டில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலயமா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா எதனா ஷேர்ஸை பற்றி எப்படி பை பண்ணணும், இல்லை அந்த இந்த ஷேரை பை பண்ணலாமா, எந்த ப்ரைஸில் பை பண்ணணும் சார், ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் நாமமாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். ஸோ கன்ஃபார்ம் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.